தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தில் தண்டனையை எதிர்த்து வனத்துறை அதிகாரிகள் 19 பேர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு தொடர்பான விவகாரத்தில் தற்பொழுது வனத்துறை அதிகாரிகள் சிதம்பரம் உள்ளிட்ட 19 பேர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட இந்திய வனப்பணியினுடைய அதிகாரி எல் நாதன் கடந்த வாரம் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று 19 அதிகாரிகள் மேலும் தங்களுடைய தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஒரு மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வாச்சாத்தி விவகாரத்தில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராகத்தான் இந்த ஒரு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வனப்பணி அதிகாரி எல் நாதனுடைய மனு என்பது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அந்த மனுவோடு இணைத்து இந்த மனுக்களின் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது உரிய முறையில் விசாரணை நடத்தாமல் வழங்கப்பட்ட தண்டனை என்ற ஒரு கருத்தை தான் அனைத்து அதிகாரிகளுமே வந்து தங்களுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த தண்டனை அனைத்தையுமே வந்து ரத்து செய்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் இதில் முன்வைத்திருக்கிறார்கள். பாலா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.